ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஜியோ ரீசார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 20% கேஷ்பேக்கோட எப்படி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து கேஷ் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகி இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறோம். அதை எதை யூஸ் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜியோ மார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கேஷ்பேக்கை வந்து ரீடீம் வந்து பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ஜியோ மார்ட் பேலன்ஸை. அதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி ரீடீம் பண்ணுறது, இதை ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறையா ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீசார்ஜுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலர் பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20% ஜியோ மார்ட் மகா கேஷ்பேக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு தேவையானது. மீதி பிளான்ஸ்லாம் வந்து கேஷ்பேக் வந்து இப்போதைக்கு இல்லை. 1.5 GB, 2 GB, 1 GB பர் டே, 3 GB பர் டேக்குலாம் இப்போ வந்து எதுவும் கேஷ்பேக் கிடையாது. இப்போ வந்து 20% ஜியோ மார்ட் மகா கேஷ்பேக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வந்து இருக்குன்றது இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் 719 அண்ட் 666, 299 இந்த மூணு பிளானுக்கும் வந்து 20% கேஷ்பேக் வந்து தராங்க. இதை எப்படி ரீடீம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடு பையின்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வேறு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போவோம். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த பிளான் போனாலும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக், 20% கேஷ்பேக் வந்து கிடைக்காது. இதில் வந்து உங்களுக்கு 120 ரூபா வரையும் சேவ் ஆகும் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளான்லேயும். அண்ட் தேர்ட் பிளானில் வந்து 60 ரூபீஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பை பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து ஜியோ மார்ட் கேஷ்பேக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். பக்கத்தில் செக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜியோ மார்ட் பேலன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 119 ரூபீஸ் வந்து இருக்குது, அதாவது 120 ரூபா கரெக்டாக. இப்போ 0.18 இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். 119.18 டைப் பண்ணி கீழே இருக்க அந்த அப்ளைன்ற பட்டனை வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய 719 இருந்த பிளான் வந்து இப்போ 599 வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வெறும் வந்து 600 ரூபா கட்டினாலே போதும், எனக்கு வந்து இந்த 2 GB பிளான் வந்து எனக்கு வந்து வந்துடும். இப்போ ஜஸ்ட்டு கீழே இருக்க அந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து கூகுள் பேன்றத செலக்ட் பண்ணி நான் ஜஸ்ட்டு வந்து எப்படி பேமெண்ட் வந்து பே பண்ணுவனோ அதே மாதிரியே ஜஸ்ட்டு வந்து கூகுள் பே செலக்ட் பண்ணி பே அப்படி 599 பேன்னு கொடுத்தனா எனக்கு வந்து பே ஆகிடும். நமக்கு வந்து அந்த பிளான் வந்து ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்ததாக வந்து 666, இந்த 666 நம்ம எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த பை பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பை பட்டனை கிளிக் பண்ண வேண்டியதான். இது வந்து 1.5 GB பிளானு, நான் முன்னாடி சொன்னது வந்து 2 GB பிளானு. அந்த பை பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் செக் பேலன்ஸுன்னு சொல்லிட்டு ஜியோ மார்ட் கேஷ்பேக் செக் பேலன்ஸ்னு இருக்கு பாருங்கள். இந்த ஜியோ மார்ட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரீசார்ஜ் பண்ணவங்க, ஜியோ மார்ட்டு ரீசார்ஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ரீசார்ஜ் பிளானை வந்து ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேஷ்பேக்கு கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது வந்து தெரியும். இப்போ நான் இங்கே வந்து செக் பேலன்ஸுன்ற அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபீஸ் வந்து இருக்குது. இப்போ அதை அப்படியே 0.18 போட்டு 119.18 கொடுத்து அந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து 666 666 பிளான் வந்து எனக்கு வந்து எவ்வளோக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 546 ரூபீஸ் நான் வந்து பே பண்ணாலே போதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 GB பிளான் வந்து 3 மந்த்துக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து கேஷ்பேக்ஸ் வந்து 20% கேஷ்பேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே பார்த்திங்கன்னா நான் தேர்டாக ஒரு பிளான் இருக்குது பார்த்தீங்களா, 299. இப்போ இது ரீசார்ஜ் பண்ணும்போதும் எனக்கு வந்து 120 ரூபீஸ் லெஸ் ஆகுமான்னு கேட்பீங்க, அப்படி கிடையாது. பிளான் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாகுது பாருங்கள். ஸோ அதனால் அவங்களும் அமௌண்ட் வந்து ரீடீம் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும். இப்போ வந்து அதே பை பட்டனை கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜியோ மார்ட் கேஷ்பேக்குன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள்.
இந்த செக் பேலன்ஸுன்ற அந்த டிக் பாக்ஸை வந்து நான் டிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன தான் ஜியோ மார்ட்டில் வந்து 119 ருபீஸ் வந்து இருந்தாலுமே என்னால் மேக்ஸிமமாக ரீடீம் பண்ண முடிஞ்சது எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான், அதாவது 59.80 பைசையை வந்து தான் என்னால் வந்து ரீடீம் வந்து பண்ண முடியும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேலே இருக்கிற மேக்ஸிமம் ரீடீமை வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி அப்ளே என்ற பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 299 இருந்த பிளான் வந்து எனக்கு எவ்வளோக்கு கிடைக்கும்னா 60 ருபீஸ் வந்து இப்போ வந்து மைனஸ் ஆகிடும். 299 பிளானில் 60 ருபீஸ் மைனஸ் ஆகி, அதான் மொதல் இருந்த பிளான் வந்து 120 ருபீஸ் வந்து மைனஸ் ஆகும். இது கம்மி 300 ரூபா பிளான்ன்றதுனால நமக்கு வந்து 60 ருபீஸ் தான் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. அது பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 239 வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 300 ரூபா பே பண்ணுறது வந்து நமக்கு 60 ரூபா வந்து லெஸ் ஆகி 239 வந்து இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் ஆகுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜியோ கேஷ்பேக்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இது பல பேருக்கு வந்து தெரியலை அந்த ஜியோ கேஷ்பேக்கை வந்து எப்படி நம்ம வந்து ரீடீம் பண்ணுறது. இன்னும் சில பேருக்கு வந்து இந்த ஜியோ மார்ட் கேஷ்பேக்கே இருக்கான்றதே தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.